மாஸ்டர்ங்கிற மரியாதை இல்ல, மாசக்கணக்கில் உங்களை வச்சு சோறு போடுறனே, அந்த விசுவாசமாவது வேண்டாம். ஒண்ணுக்கு பத்து பேர் இருக்கீங்க, எவனாவது ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். மாலையெல்லாம் நேத்தே வாங்கியாச்சு மாஸ்டர். ஆனா பூ எல்லாம் கொட்டி போச்சா? இல்ல மாஸ்டர். வேற காலையில பேப்பர்ல விமான விபத்துல 250 பேர் பலின்னு போட்டிருந்தது, அதுல நீங்களும் பலியாயிட்டு இருப்பீங்களோன்னு உங்களுக்காக வாங்கின மாலையை உங்க படத்துக்கு போட்டோம். உங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. இப்ப செலுத்திருங்கடா. எப்ப போவோம், எப்ப மாலை போடுவோம், எப்ப பிரிச்சு எடுத்துக்கலாம்னு இருக்காதீங்கடா. நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன், பலத பாத்துட்டு தான் போவேன். நீங்க ஏன் மாச போறீங்க? அம்போன அல்பாயுஷ்ல போறதுக்கு நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்க? அவன் என்னடா செய்யறான்? நிலா வரையறான். நிலா வரையறானா? ஓரமா நின்னு ஒற்றை அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய், உன் உயரத்துக்கு நீ எல்லாம் நிலாவுக்கு ஆசைப்படலாமா? இப்படி ஒரு ஓரமா உட்காந்து கரப்பா மூச்சு வரையடா மூதேவி. டேய், இவன் எதடா தேடுறான்? இல்ல, நீங்க போனதுல இருந்து தேடிட்டு இருக்கான், இன்னும் கிடைக்கல போல இருக்கு. கீழே குனிஞ்சு தேடி கிடைக்கும். வணக்கங்க. யார் நீங்க? மாடர்ன் ஆர்ட் சீர்மன்றத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க அஜெண்டா எல்லோரும் அங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்காக வர 15 தேதி ஒரு பாராட்டு விழா நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். யார் முடிவு பண்ணது? நாங்க தான். பண்ணிக்கங்க. 15 தேதி நான் வர முடியாது. சீனாவில இருந்து மாடர்ன் ஆர்ட்ல பெரிய நிபுணர்கள் ரெண்டு பேர், சிங்மங் யங், யங்மங் சிங் என்ன பேட்டி காண வர்றாங்க. நோ டைம், சோ சாரி. என்னங்க அப்படி சொல்றீங்க? அன்னைக்குதான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பண முடிப்பு கொடுக்கறதா வேற முடிவு பண்ணிருக்கோம். நிஜமாலுமா? ஆமாங்க. அப்போ ஒண்ணு செய்வோம், அவங்க ப்ரோக்ராம டேயில வச்சுக்குவோம். சரி, உங்க ப்ரோக்ராம நைட்ல வச்சுக்குவோம். 10,000 ரூபாய் கையில வச்சுங்க. ரைட், ரொம்ப நல்லது. அப்படியே நீங்க சொன்னீங்களா, இந்த சீனாக்காரங்க சிங் மங் யங், யங் மங் சிங், அவங்களே கூட்டு வந்துருங்க. அவங்க தலைமையில உங்களுக்கு பாராட்டு நடத்திடலாம். ஆமா. யார் அவங்க? எனக்கு தெரியாது மாஸ்டர். எனக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. கட்டாயம் வர்ற 15 தேதி அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறீங்க. அவங்க இல்ல இல்ல, அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறீங்க. நாங்க பெரிய போஸ்டா போட்டுறோம், அவ்வளவுதான் வர்றோம். ஓ, சொல்ல கேளுங்க, சிங்க மங்க எங்க யாரும் இல்லையா? இல்லையா, அது வம்பல மாட்டி விட்டு போறீங்க. ஓ, யாரா அது சிங்க மங்க? யாரா? எனக்கு தெரியாது மாஸ்டர். மேல ஏறி நின்னு பாரு. இன்னைக்கு தேதி 15, இன்னைக்கு தான் பாராட்டு விழா. சீனாவில் இருந்து சிங் மங் யங், யங் மங் சிங் இப்படி ரெண்டு பேர் வரதா சொல்லிட்டு வால் போஸ்ட் வேற அடிச்சு ஒட்டிட்டானுங்க. சீனாவில் அப்படி ரெண்டு பேர் இருக்கானுங்களா? கற்பனையா நானே ரெண்டு பேரை சொல்லிட்டு இப்ப நானே மாட்டிக்கிட்டேன். இது எப்படி இருக்குன்னா, சின்ன பாம்பு பெரிய தவளையை பிடிச்சி முழுங்கவும் முடியாம விடவும் முடியாம, ஐயோ, சீனாவுன்னு சொன்ன உடனே உபமானமெல்லாம் பாம்பு தேடு நட்டுவாக்கலின்னு தானே வருது. யாருப்பா அந்த சிங் மங்க? எங்க இருக்காங்க அந்த சிங் மங்க? எங்க யாரு? என்ன அப்படி கத்துறாரு? நல்ல பல்ல புடுங்கிட்டாங்களா? பல்ல புடுங்கினது கத்துல, பில்ல பார்த்துட்டு கத்துறான். ஏன் சார், உங்களுக்கு பல்ல புடுங்கணுமா, பல்ல ராவணுமா, பல்ல கட்டணுமா, இப்ப என்ன பண்ணணும்? யோ, பல்ல புடுங்குற ஏரியா, பல்ல ராவற ஏரியா, பல்ல கட்டுற ஏரியா, இந்த ஏரியாவிலாம் இருந்துட்டு தான் நாங்க வர்றோம். சரி சார், என்னதான் வேணும் உங்களுக்கு? டாக்டரை பார்க்கணும். போங்க. உள்ள உள்ளதான் ஒரு போர்க்கிழமை நடக்குது, அவரை வர சொல்லி நான் பார்த்துட்டு போறேன். சரி சார். எஸ், ஹலோ. ஒண்ணு இல்ல, ஒரு சர்வதேச மீட்டிங் உலக சமாதானத்தை பத்தி. அதுக்கு மேட மேல ரெண்டு சீனாக்காரங்க உட்காரணும். என்னைக்கு? நாளைக்கு. வர முடியாது, கிளினிக் இருக்குதுப்பா. கிளினிக்ல எவ்வளவு வருமானம் வரும்? 50 வரும், 100 வரும், 500 வரும். தலைக்கு 1,000 ரூபாய் தர்றேன். கள்ளு கடையை மூடிட்டு இது சி பல்லு கடையை மூடிட்டு என் பின்னால வாங்க. பயமா இருக்குப்பா? பயப்படாதேப்பா. உங்களை என்ன நான் பார்டர் சண்டைக்கு அனுப்புறேன், நீங்க பாட்டுக்கு மேடம் மேல உட்காந்துருங்க. நீங்க ஒன்னும் பேச வேண்டாம், உங்களை பத்தி நான் பேசுறேன். அட்வான்ஸ் கொடு. இப்பவே புடி அட்வான்ஸ. டேக்கிட்டே டேக்கிட்டே. என்னடா தாடி ஊதுன பூதம் வரும் போல் இருக்கு. நான் எழுதுறதெல்லாம் படமா? இல்ல, இப்படித்தான் பல பேர் சொல்றாங்க. இன்ன 2 வருஷத்துல மாட நாட்டுல நான் ஒரு மாமேத
அப்படின்னு எல்லாரையும் மகுடம் சூட்ட வைக்கிறேன். என்னோட மாடநாட்ட மதிச்சு சீனாவில இருந்து சிங் மங் எங் யங் மங் சிங் வந்திருக்காங்கன்னா அது என்ன விளையாட்டா? உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன், உலகத்திலேயே ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியா சிறந்த ஓவியன் நான் தான். ஷேக்ஸ்பியர் எங்கட ஓவியம் எழுதினாரு, டிராமால எழுதினாரு. மாஸ்டர், ஷேக்ஸ்பியர் என்ன பெயிண்டிங் வரைஞ்சாரு, பின்ன சட்டிபானிய செஞ்சாரு, எதையாவது பேசி உலக கூட்டாதீங்க. ஏயா, ஷேக்ஸ்பியர் ஓவியம் எழுதினாரா, பின்ன சினிமாக்கு வசனம் எழுதினாரா? இருடா கேட்டு சொல்றேன். அவர் எழுதிய நாடகங்கள் அழியாத ஓவியங்கள் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதனால அவர் ஒரு அழியாத ஓவியன், அதுக்கு அடுத்தபடியா நான் ஒரு அழியாத ஓவியன் அப்படின்னு நான் சொல்லிங்க. இந்த சீனாக்காரங்க சொல்றாங்க, அப்ப அவங்களே பேச சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அவங்க டெல்லி ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு அவசரமா போகணும். போன என்ன, ரெண்டு வாரத்தை பேச சொல்ல, அவங்களே பேச சொல்லுங்க. சொன்னா கேளுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. இப்படி கூச்சல் போட்டுதான் நாட்டையே கெடுத்திருக்கீங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் வாய மூடிக்குவீங்க. முடியவே முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கய்யா. அவங்களுக்கு பல்லு வேறு புரோகிராம் இருப்பதால், பல்வேறு புரோகிராம் இருப்பதால். டூத் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாம் ஐயோ பல்ல ரொம்ப நல்லா பாத்துக்கணும். ஏன்னா பல் நல்லா வச்சுக்கணும். ஆஹா, என்ன அருமையான விளக்கம். பல்லின் நரம்பு கண்ணுக்கும், கண்ணின் நரம்பு பார்வைக்கும், அந்த பார்வை மாடநாட்டுக்கும். ஆக பல்லும் கண்ணும் மாடநாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மிஸ்டர் யங் மங் சிங், சிங் மங் யங் இருவரும் எவ்வளவு அருமையாக தமிழிலேயே உரையாற்றினார்கள். இதை விட மாடநாட்டை பத்தி வேற என்ன சொல்ல முடியும்? இத்தோட விழா முடிஞ்சது, கடைசி பஸ் போறதுக்குள்ள எல்லாரும் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போங்க. போங்க தலைவர, பணத்தை கொடுங்க, கொடுங்க சீக்கிரம், சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, ஆள் கொடுங்க. எப்படியோ போகணும். இப்படி வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம், இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு. வீட்டை கட்டின தொழிலாளி ஆச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டானுங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது பூஜை ரூமு, அது டைனிங் ரூமு, இது அந்த ரூமு, இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க. அப்படி போலனா கூர்க்கா கிட்ட சொல்லி ஜாவ் ஜாவும்பானுங்க, இல்லன்னா நாய் அவுத்து விடுவானுங்க. நாய்க்கு நம்மள அடையாளம் தெரியாது, ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் குட்டியா வந்து பெருசானது. கட்டின வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போலாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு மேஸ்திரி. எப்படிரா? முகமூடி கொள்ளக்காரனா போனா அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். கொத்தனாரு சித்தாளம் தான் முகமூடி கொள்ளக்காரன்னு புடிச்சிட்டு போறதுக்கா? மேஸ்திரி கொஞ்சம் சுண்ணாம்பு கூட என்கிட்ட இருக்கிறதே நிறைய, அதான் வாளி நிறைய இருக்கு, அள்ளிட்டு போ. ஐயே, நான் இந்த சுண்ணாம்பு கேக்கல, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு கேட்டேன். மேஸ்திரி, நான் வேணா கூடிட்டு போய் வாங்கி கொடுக்கட்டுமா? டேய், அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். இன்னொரு கோட்டடா, அந்த பக்கம் திரும்பிடுறா. மேஸ்திரி கொஞ்சம் பாக்க கூட, அங்க சுண்ணாம்பு கேட்ட இங்க பாக்க கேக்குறியாக்கும். ஏ மேஸ்திரி, ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? சில கட்டடா கட்டி பாதிலே நிக்குதே, அது ஏன்? அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை. எப்படி? இடம் பெரிய வீட்டுக்கு, அதுக்கு மேல கட்டுற கட்டடம் சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க. அதுக்கு பின்னால பிறந்த பிள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது, சந்தேகம் தீர்ந்ததா? ஏய் போடா, கொஞ்சம் வெத்தலை கொடுங்களே. ஏமே சரி, இன்னொரு சந்தேகம். என்ன? சில கட்டடம் ஸ்ட்ராங்கா கட்டியே புயல் வந்தா விழுந்துருதே, அது ஏன்? அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம், அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாய்க்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும். இப்போ சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்தது. போடா, டேய் போ. இவன் குட்டிச்சாத்தானுக்கு பிறந்த பையன், அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான். நம்ம இடத்த மாத்திக்கோ. வா, ஒருத்தங்கிட்ட வெத்தல, இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, நானே கொடுத்துட்றேன். நான் வெத்தலை போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான். என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்றேன். இப்ப வெத்தலை தர்றேன், வாங்கிக்க. நீ மட்டும் சம்மதிச்சீன்னா கும்பகோணத்துல ஒரு வெத்தலை கொடிக்கா, சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு, போரூர்ல ஒரு சுண்ணாம்பு களவா, மொத்தத்துல ஒரு வெத்தலை சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தலை ராணி ஆக்கிடுற. யாருக்காக வெத்தலை, யாருக்காக? ஆமா, உனக்கு எந்த ஊரு, எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த, உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன? ஏ, எழுதி வித்துற போறீங்களா? ஆமா, நீங்க வெள்ளையம்மா, நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும்.
சாந்து கூடை தூக்கிட்டு கீழே மேல ஏறி இறங்குறியே, ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான். மேஸ்திரி, ஒரு கோட்டை அடிச்சிட்டேன். இன்னொரு கோட்டை அடிக்க முடியலையாக்கும். மேஸ்திரி, என்னடா ஒண்ணுக்கு போறேன். இந்த பாரு, பொய் சொல்லாத. பீடி கீடி குடிக்கிறனா இங்கேயே குடி. அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண அடிச்சன்னா உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாம கீழே போயிரும். என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்குல தெரியும். என்ன சொல்வாரு? கும்பகோணத்துல வெத்தலை கொடிக்கறக்குன்னு சொன்னாரா? சாலக்குடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா? போர் ஊர்ல சுண்ணாம்பு கால் வேறுன்னு சொன்னாரா? உன்னை வெத்தலை ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமாயா. இப்படித்தான் நாலு சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது. கொஞ்சம் அசந்த உன்னையவே வெத்தலை ஆக்கு போட்டுருவான். ஏமா, உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல? நானாவது எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல. அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். நீ மேல வாடா, முதல வாயா வா. ஏன்டா இவ்வளவு நேரம்? நேராகலையே, போனே வந்தேன். அந்த சித்தாள் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி, உங்களை பத்தி கேட்டுச்சு. ஓஹோன்னு நாலு வார்த்தை சொன்னேன். ஓஹோன்னு நான் சொன்னேன். நான் யார கவுத்தேன்? கவுத்தது நீ பாத்தியா? இப்போ நான் மாடியில இருந்து கவுத்து போறேன். கவுத்து செத்தே போயிட்டானா? என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல என்ன தெரு தெருவா அலைய விட்டானுங்களே. போலீஸ் எங்கெல்லாம் தேடுதோ, கையில காசும் இல்ல, வேலையும் கிடைக்கல. கிடைச்சாலும் வெள்ளை அடிக்கிற வேலையில மட்டும் சேரக்கூடாது. சேர்ந்தா கண்டுபிடிச்சுவாங்க. யாரா குறுமுட்டு டிரைவரா இருக்கிற? ஏயா, அறிவு இருக்கு அவனுக்கு? யாருக்கு இல்ல? ரோட்ல ஓரமா வரக்கூடாது சார். என்ன தெரியல? அரே மயில்சாமி, எங்கப்பா மெட்ராஸ் பக்கம்? ஊர்ல வறட்சி தாங்க முடியல, வேலை தேடி வந்துட்டேன். அது சரி, இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? வழக்கம் போற வெள்ளை அடிக்கிற தொழில் தான். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது சார். கிடைக்கலன்னா துபாய்க்கு பயணம் போயிட வேண்டியதானே? துபாய்க்கு போறவங்கள துபாயிலேயே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒட்டகத்துக்கு பொட்டு முன்னாக்கு வச்சுட்டு அலையிறானுங்க, இங்க வந்து பெரிய இன்ஜினியர்னு சொல்றானுங்க. அதை நீயே செஞ்சிட வேண்டியதானே? நமக்கு எதுக்கு சார் உள்ளூர் செவத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு ஒழுங்கா சோறு திம்போ? அது சரி, பொங்கல்லாம் வருது, வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கணும். வீட்டுல என் மக பூர்ணிமா இருப்பா, அவங்களுக்கு வெள்ளை அடிச்சிருவா? இல்ல அவங்க கிட்ட கேட்டு, அவகிட்ட போய் பேசி வீட்டுல வெள்ளை அடிக்கிற வேலையை ஆரம்பி. அட்ரஸ் கொடுங்க. இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள துபாய்க்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்தலாம் போட்டு. ஓஹோ, இங்கிலீஷ் தெரியாதோ? 28 பிஷப்ஸ் கார்டன், ராஜா அண்ணாமலைபுரம். என் மக கிட்ட நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. எப்படி? நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லுப்பா. நான் பெயிண்டர். நான் பெயிண்டரே தான். இனிமே நம்ம பெயிண்டர் தான். என்ன கார் ஓட்டுறா? புல் டவுஸ் ஓட்டுறா இவன். அம்மா அம்மா, யாருங்க? வணக்கங்க. வணக்கம். வழியில அப்பாவை பார்த்தேன், வீட்ல பொண்ணு இருக்கு போய் பாருன்னு சொன்னாரு. இந்த பெயிண்ட் பெயிண்டிங்க? என்ன பாக்கிறதுக்கு சந்திரன் ஒரு ஓவியர் வருவாரு. இஸ் எ கிரேட் ஆர்டிஸ்ட், பெரிய மேதை. பாக்கிறதுக்கு அப்படி இப்படி இருக்காரேன்னு கண்ணா பின்னான்னு பேசி அமிச்சிடாதே. நல்லபடியா கவனிக்கணும். ஓகே, வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இதுல உட்காரலாங்களா? உட்காரலாம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல்ட்ரிங்க்ஸா? நீங்க ஆசைப்பட்டு எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுக்கிறேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். டேய் மயில்சாமி, உன் வாழ்க்கையில எவ்வளவு உன்னை உட்கார வச்சு டீயாவது கொடுத்துருக்காளடா? இப்ப நீ வெள்ளை அடிக்க வந்தவங்கிறது தெரிஞ்சது, உன் மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும். பேசாம நடிச்சிரு. இந்த ஆள் நம்மள இந்த வீட்டு பொண்ணுனே நினைச்சிட்டாரு. இப்ப வேலைக்காரின்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும். இப்படியே நடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க, நான் உங்க ரசிக. சுண்ணாம் படிக்கிறது என்ன ரசிப்பு வேண்டி இருக்கு? தில்லானா மோகனாம்பாளை விட அதிகமா நேசிக்கிறாளே. என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்க ரசிகா இருக்க கூடாதா? இருந்துட்டு போங்களே. கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு, நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே. நீங்க கலரா இல்ல கருப்புங்கிறதுக்காக உங்க வெள்ளை மனச ரசிக்காம இருக்க முடியுமா? ஓ, நீங்க சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சாப்பிடுங்க, உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏனுங்க, நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஏன் தெரியாது? நீங்க ஆர்டிஸ்ட் சந்திர தானே? அப்படியே வச்சுக்கங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா தின்னதெல்லாம் கக்க சொல்லுவா போல் இருக்க. இவங்க அப்ப ஒரு இங்கீதம் கேட்டவன், என்ன பெயிண்டர்னு சொல்ல சொல்லிட்டான். இவளு என்ன பெயிண்டர்ன்னு நினைச்சு எப்படியெல்லாம் நடக்க போறாளோ. ஒரு ஆபத்துல மாட்டியே இன்னும் தப்புல, அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து உருவாகுதேடா மயில்சாமி. சில சமயம் எனக்கு ராத்திரில தூக்கமே வரதில்ல. உங்க பெயிண்டிங்ஸ் ஒவ்வொன்னையும் எடுத்து பாத்துக்கிட்டே இருப்பேன். போலீஸ்கார என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கான். இவ என் பெயிண்டிங் வச்சு பாத்துட்டு இருக்காளா? அது சரி, உங்களுக்கு இந்த எல்லோராவ தெரியுமா? தெரியாதுங்க.
அஜந்தா பாக்குதானே பாக்கெட் 10 பீசா அட ஞான சூன்யம் நான் சொல்றது ஓவியம் தெரியாதுங்க அட இந்த சித்தன்ன வாசல் எனக்கு முன் வாசல் மறு வாசல் தாங்க தெரியும் இந்த வீட்டுக்கு பின் வாசல் இருக்கா இல்லங்க வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல பின்னால வாசல் வச்சு கட்ட வேண்டாம் எதுக்குங்க ஆத்திர அவசரத்துக்கு உதவுமேன்னா அசிரி அப்பா போறாரு இப்போ வந்துருவாரு அப்ப நான் புறப்படுறேன் சந்திப்பு எதிர்பாராதது எதிர்பார்த்து சந்திக்கிறதுக்கு பேர் சந்திப்பில்ல மேனகா அது எங்கேஜ்மென்ட் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நம்ம சந்திப்பு இருக்க அது ஆமா பெரிய கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி சந்திச்சிட்ட பார்டர் சந்திப்பு சமாதான கூடிய பறக்க விட போறோம் ஓவியர் இல்லையா அதான் எதை பேசினாலும் பார்டர் கட்டியே பேசுறீங்க மேனகா என்கிட்ட பேசும்போது மட்டும் பார்டர் இல்லைன்னு பேசாத நான் எல்லை கடந்து வந்தவன் முத முதல்ல பாக்கும்போது தாடி வைக்கல இப்ப ஏன் தாடி வச்சிருக்கீங்க இது வச்சது இல்லம்மா முளைச்சது நான் சில பேரை பார்க்க கூடாது அன்பு தொல்ல பார்த்தா மடக்கி புடிச்சுக்குவாங்க அதுக்காகவே என்ன நான் இப்படி மாத்திக்கிட்டேன் அது ஏன் இதுல இருந்து இது வரைக்கும் இல்ல இங்க மாத்திரம் வச்சிருக்கீங்க ரேட் தகராறு தான் இது வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் ரேட் எவ்வளவுன்னு கேட்டேன் 3 ரூபாய்னா என்கிட்ட இருந்தது 1.5 ரூபாய் தான் இதோட நிறுத்திக்கிட்டான்னு எந்திரச்சு ஓடியாந்துட்டேன் நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க யாரு நானா என் நிலைமை இப்ப அடுத்தவங்களுக்கு தமாசாத்தா இருக்கு மேனகா உன்னை நம்பி காதலிக்கலாமா உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா ஒரே ஒரு அண்ணா இருந்தாரு இப்ப செத்துட்டாரா சாச்சே இருக்காருங்க கொம்பையில அந்த டெல்லி எருமை கண்ணுக்குட்டி மாதிரி நல்லா கொழு கொழுன்னு இருக்காருங்க உன் அண்ணனால நம்ம காதலுக்கு எந்த இடையூறும் வராதே வரும்னா சொல்லு அந்த கேண்டீன்ல ரெண்டு டீ வாங்கி சாப்பிட்டு இப்பவே சந்தோஷமா பிரிஞ்சிடலாம் அண்ணன் என்னங்க நம்ம காதல யாரால பிரிக்க முடியும் யாராலையும் பிரிக்க முடியாதா ஒரு காரால பிரிச்சுட்டான் இந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி கூட சொல்லாத அனார்கலி சலீம் அம்பிகாவதி அமராவதி இந்த டயலாக பேசி இருந்து அந்த காரத்துல கார் இருந்தா இதே கதிதான் என்னங்க என்ன ஒரு ஓவியம் வரைஞ்சி தரீங்களா ஓவியம் எல்லாம் முட்டிக்கால வரைய முடியாதுமா விளையாடாதீங்க உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுகளை வரைஞ்சிருக்கேன் உயிருக்குயிரான உன்ன நான் வரைய மாட்டேனா என்னோட கலைக்கூடத்துக்கு வா உன்னை எத்தனை டைப்பா வரையறேன் பார் வரட்டுமா வர்றேன் பாய் பாய் பாத்துங்க பாய் பாய் மாஸ்டர் மாஸ்டர் ஏன்டா இந்நேரத்துல வந்து கதை தொட்ட உங்களை பார்க்க மதன மோகன ரூபக சுந்தரி வந்திருக்க நாலு பேரா பேர் தான் அப்படி ஆள் உரையாள் என்ன விஷயமா அவ உங்க ரசிகையா அவளை நீங்க படமா வரைஞ்சி தரணுமா எந்த போஸ்டுக்கு தயாரா ஆள் எப்படி மூக்கு முளிமா பார்க்கவே சைக்கிள் ஆஹா பெண் என்றால் இவ்வளவு பெண் பிடி இடையாள் என்ன வெக்கம் என்ன நாணம் ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணலாம் போல இருக்கு ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க பரவாயில்லைங்க உங்களுக்கு உட்கார்றது கஷ்டமா இருந்தா பாய விரிக்கிறேன் அதுல உட்காருங்க முதல்ல படம் வரீங்க அப்புறமா பாய் விரிக்கலாம் ஆஹா ஒரு கலைஞனை என்னமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க இதோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓய் இதெல்லாம் நான் எதுக்கு வரைஞ்சேன் அடச்சா இங்கே இதானா ஐயோ அவசரத்துக்கு ஒரு வெள்ள துணி கிடைக்க மாட்டேங்குதே சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல அம்மா நான் ரெடி இப்படியே வா என்ன உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும் என்னது வீணையா இவ கையில வீணையை கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா அம்மா நீங்க இப்படியே முழுசா நின்னாதான் முழு அழகு எனக்கு கிடைக்கும் எங்க முகத்தை காட்டுங்க பேய் உன்ன குத்தி குத்திடுவேன் நான் பேய் இல்ல இந்த பிசாசா உங்க சிசிய செந்தில் குமார அடிச்சு ஏய் சனிக்கல மொளைல நீ என்ன செய்ற இந்த கத்தியால தான குத்துற டேய் கூட்டு போயா இது கத்தியலடா மேசி தொழில மர கூடாதுங்கற சாந்து கரண்டி அப்படி அமைச்சான் என்னது மச்சானா ஆமா என் தங்கச்சி நீ தான கதலிக்கற அந்த சிகப்பு பொண்ணு ஓன் தங்கச்சியா ஆமா ஐயோ இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காதல் பண்ணிருக்கவே மாட்டனே ஆமா மேல இருந்து நான் தள்ளி விட்டுனே எப்படா தப்பிச்ச நீ அங்க இருந்து தள்ளி விட்டியா நேரா தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன் எந்திரிச்சு பார்த்தா உன்னை காணா பின்ன தள்ளி விட்டு அங்கேயே நிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அது சரி மாப்பிள இப்ப நீ என்ன தொழில் பண்ற அதுக்கே தமிழ்நாடு போலீஸ் போங்கடே